அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி காடை எக் மசாலா. வாங்க இது எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 2 கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். இதில் நான் 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கான மசாலா சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நான் வேக வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா இந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். 2 நிமிஷம் போல் சிம்மிலேயே இதை வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வேக வைக்க வேணாம். அது போல் செய்யும் போது முட்டை ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. லாஸ்டில் மல்லியெல்லாம் தூவிக்கிறேன். இப்போ சூப்பரான காடை எக் மசாலா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.